வணக்கம். குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்துல இன்னைக்கு நம்ம சிதம்பரம் கோயில் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கறத பாக்க போறோம். நீரெல்லாம் பற்றி இறைவனை கண்டோம், அததான் ரெண்டு நந்தி தேவர் இந்த கோபுரம் திருஞான சம்பந்தர் வந்த வழி. சிவார்ப்பணம், சிவார்ப்பணம் இங்க யாரு? சிவகொழுந்து திருஞான சம்பந்தர். ஆமா, அவரை வரவேற்ற நிகழ்வை அடிசிற்பமா வச்சிருக்கான். சபாநாயகர் கோயில் திருச்சிற்றம்பலம். சிவாய நம, சிவாய நம. லைவ் எல்லாம் இல்ல பாக்கி, தண்ணியோட காமிச்சாங்க. தண்ணியோட காமிச்ச வீடியோ தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆமா, ஃபுல்லா தண்ணி. ஆனா தண்ணி வடிஞ்சதை யாரும் காட்டி இருக்க மாட்டாங்களே. அப்பப்போ சிவ கொழுந்து இருக்காரே, எல்லையில்லா கருணை கொண்டவர். என்ன சொல்றீங்க? இல்லனா நேத்து இத பார்த்து இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம வருவோம்னு இறைவனின் பேரருள் பெருங்கருணையை என்னவென்று உரைப்பது? எப்பயுமே அவர் அருள் புரிந்து கொண்டேதான் இருக்கார். நம்ம தான் அவருடைய அருளை புரிந்து கொள்ளக்கூடிய ஏற்பு திறன் அற்றவர்களாக இருக்கிறோம். இறைவா சிவார்ப்பணம், சிவார்ப்பணம். சிவகங்கை குளம் எப்படி நிரம்பி இருக்குன்னு பாருங்க. நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நீர் வற்றி தான் இருக்கு. எதனால வந்து கோயில்ல நீர் மட்டம் அதிகரிச்சது அப்படின்னா, சிவகங்கை குளத்திலிருந்து நீர் வெளியே போக முடியாத அளவு வெளியில இருக்கக்கூடிய துவாரங்கள் எல்லாம் அடைப்பட்டு இருந்ததுனாலதான் கோயிலுக்குள்ள நீர் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சுத்தமா பண்ணியாச்சு. எப்பொழுதும் போல இறைவனுக்கு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அனைத்தும் நலம் பெற்றன இறைவனின் பேரருளால். நேற்று வரை நினைத்து பார்க்கவில்லை இந்த திருத்தலத்துக்கு இன்று வந்து இந்த மாதிரி சுவாமியை தரிசிப்போம் என்று. இறைவனுடைய ஒரு கருணையாலதான் இப்போ இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். மத்திய வேளையில் உணவருந்தி நன்றாக இறைவனை தரிசித்து எங்களுடைய அடுத்த திருத்தல யாத்திரைக்கு பயணத்தில் புறப்பட்டோம். நன்றி, வணக்கம்.